உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகளை உண்டாக்கிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய காரியம் என்ன என்று சொன்னால், புனித வெள்ளியை குறித்து சற்று நேரம் நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பான தேவச்சனமே, இந்த புனித வெள்ளி என்பது தேவனுக்குரிய காரியமா இல்லை மனிதனுக்குரிய காரியமா என்பதை நாம் பார்க்கும்படியாக முதலாக அழைக்கப்படுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது 14:5 இவ்வாறு சொல்லப்படுகிறது, ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான், அவனவன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த புனித வெளி என்று சொல்லப்படுகிற ஒரு நாள், ஒருவேளை கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சடங்காச்சாரமான நாள் அல்ல, இது தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை நாளாய் காணப்படுகிறது. அந்த நாள் விசேஷத்தினாலாய் காணப்படுகிறது. குறிப்பாக புனித வெள்ளி என்றும் பெரிய வெள்ளி என்றும் கருப்பு வெள்ளி என்றும் பலவிதமான கோணங்களிலே இந்த நாளை மக்கள் அனுசரித்து வருகிறார்கள். ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே இது ஒரு வரலாற்று சான்று மிக்க ஒரு நாளாய் காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், வேதம் இவ்வாறு சொல்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மே வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த வெள்ளியானது வேத வாக்கியங்களின்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய காரியம் நிறைவேறும்படியாய், பிதாவுடைய சித்தம் வெளிப்படும்படியாய், எல்லாவற்றுக்கும் முடிவு கட்டும்படியாய் இந்த நாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று வேதத்தின் அடிப்படையில் நாம் அறிந்து கொள்கிறோம். மனுக்குலம் கீழ்ப்படியாமல் என சொல்லப்படுகிற ஒரு காரியத்திலே பாவத்தை வருவித்துக் கொண்டார்கள். ஆதி தகப்பன் ஆதாம் ஏவன் மூலமாய் நம் மனுக்குலத்திற்கு பாவம் உண்டானது. இந்த பாவமானது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த காரியமே. அப்படி என்று சொன்னால், ஒரு மனிதன் பாவத்தின் நிமித்தம் பூமியிலே பாவம் பெருகினது போல, ஒரே மனிதனால் பாவ நிவர்த்தி ஆகும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். அவர் இந்த பூமியிலே வந்த நோக்கம் நிறைவேறும்படியாய் தான் இதை இந்த வெள்ளி அன்று அவர் சிலுவையிலே கொள்கதா என சொல்லப்படுகிற அந்த சிலுவை மரத்திலே அவர் தன்னைத்தானே இன்னுயிர் நீத்தார் என்று வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒன்று குருந்திய எழுதின புஸ்தகத்திலே மிக அழகாய் சொல்லப்படுகிறது, அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து விட்டு அது சீஷர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசிங்கள், இது புது உடன்படிக்கையாக எனது சரீரமாக இருக்கிறது என்று சொல்லி, அப்படியே அவர் திராட்சை ரசத்தை எடுத்து கொடுத்து, இதை பாடம் பண்ணுவதில் புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்பதை நினைவு கூறும்படியா. இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே மத்தேயு சுவிசேஷம் 21:22 மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்படி என்று சொன்னால், இந்த தேவன் இந்த பூமியை ரட்சிக்கும்படியாக, நாம் இழந்ததை மறுபடியும் நம்மளை பெற்றுக் கொடுக்கும்படியாக, பிதாவினிடத்திலிருந்து நாம் விலகின காரியங்கள், பிதாவிட அன்பிலிருந்து நம்மை பிரித்த காரியங்கள் மறுபடியுமாய் அவரிடத்தில் சேரும்படியாய் தேவன் திருவுளம் பற்றினார். அதுதான் அழகாய் சொல்லப்படுகிறது, நாம் பாவிகள் இருக்கு கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மே வைத்த அன்பை விளங்கப்படுகிறார். முதலாவது இந்த வெள்ளியிலே, இந்த மகாபெரிய வெள்ளியிலே நாம் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் அது அன்பு. அந்த சிலுவையிலே அவர் அன்பை நமக்காக கொடுத்தார். ஒருவேளை ஒரு நீதிமானுக்காய் இன்னொருவன் மறிப்பதோ, ஒரு சிநேகத்திற்காக இன்னொரு மறிப்பது, அது அறிவு பிரியமானவர்களே. ஆனால் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே அவருடைய அன்பு இன்னதென்று நாம் விளங்கிக் கொள்ள அது ஏதுவாய் இருக்கிறது. இரண்டாவது ஒரு காரியம், அவர் சிலுவையிலே தம்மை தாமே ஒப்பு கொடுக்கப்பட்டபடியால் இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவ நிவாரண வழியாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டதினால் நமக்கு மீட்பின் சத்தியத்தை அவர் நமக்கு விளங்க பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, மூன்றாவது ஒரு காரியம், அவர் பாவ நிவாரண பலி நமக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் இன்னைக்கும் நமக்கு மீட்பு என்ற ஒரு செய்தி நமக்குள் கடந்து வந்திருக்காது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தாம் பாடுபடவும் சிலுவையில் அறைவிடப்படும்படியாய் அவர் குறைந்தது ஏறத்தாழ 1500 முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்ட காரியம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 53:5 சொல்லப்படுகிறது, சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லி. சமாதானத்தை, ஒருவேளை இந்த பூமியிலே சமாதானம் இல்லாமல் மனிதன் பாவத்திலே உழந்து ஒருவருக்கு ஒருவருமாய் விரோதமாய் பாராட்டின அன்பில் இருந்து
நமக்கு சமாதானம் உண்டு படும் ஆக்கினையை நமக்கு கொடுத்தார் என்பது வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இருளின் அந்தகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனாகிய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பை நமக்கு உண்டு பண்ணும்படியாய் அவர் இந்த நாளை நமக்கென்று தெரிந்தெடுத்துக் கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 5:21 இவ்வாறு சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார் என்று சொல்லி இந்த தேவனுடைய அன்பு வெளிப்பட்ட நாள் தான் இந்த புனித வெளி என்று சொல்லப்படுகிற இந்த நாள். என் அன்பான தேவச்சனமே, ஒருவேளை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தை சுமக்கவில்லை என்று சொன்னால் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நாம் விடுபட்டு இருக்க முடியாது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாயிருக்கிறோம் என்பதை நாம் உரித்தாக்கும்படியால் இந்த வார்த்தைகள் நிறைவேறும்படியால் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியால் அவர் தம்மை தாமே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். பெரியமானவர்களே, இந்த காலகட்டத்திலே ஒருவேளை நாம் யோசிக்க வேண்டிய காரியம் மற்றொன்று என்று சொன்னால், ஒருவேளை இந்த நாளை நாம் பிரத்யேகமாக பார்க்கவில்லை, அதுதான் நான் ஏற்கனவே வாசித்தேன், ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளை விசேஷமாக எண்ணுகிறான், ஒருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான், அவனவன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாக இருக்க கடவன் என்று சொல்லி ஒருவேளை நாட்களை குறித்து நாம் பார்க்க வேண்டாம். ஆனால் நடந்த சம்பவமோ மனுக்குலத்தின் மீட்பை கொடுக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவதரித்து தன்னுடைய ரத்தத்தினால் இந்த உலகத்தை மீட்டுக் கொண்டார் என்ற சத்தியத்தை வெளிப்படுத்தவே இந்த நாளை நாம் அனுசரித்து வருகிறோம். அவர் மரித்தோர் மாத்திரமல்ல, அவர் உயிர்த்தெழுந்த கடவுளாய் காணப்படுகிறார். வேதத்தில் சொல்லப்படுகிறது, மனுஷகுமாரன் பாவிகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டு 3 நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொல்லி, ஒருவேளை மரணம் நிகழவில்லை என்று சொன்னால் உயிரோடு எழுந்திருக்கிறோம் நிகழ முடியாது. பெரியமானவர்கள், அதனால் அவர் சரீரத்திலே மறித்தவராய் காணப்பட்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவர் என்று சொல்லி பேதுரு எழுதுகிற புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 3:18 இவ்வாறு சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்து சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவரால் பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார், அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. ஒருவேளை அவர் மாம்சத்திலே கொலை உண்டப்பட்டாலும் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். என் அன்பான ஜனமே, மறுபடியும் நான் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிற ஒரு காரியம், அவர் அன்பை விளங்க பண்ணும்படியா இந்த பூமியிலே வந்தார், பாவ நிவாரண பலியாக அவர் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினால் பாவ மன்னிப்பு இல்லை என்பதை சொல்லும்படியாய் அதை மணிக்குளத்திற்கு உரித்தாக்கும்படியாய் அவர் அன்பை விளங்கப்படுதல் மாத்திரமல்ல, அவர் நம்மையே வைத்த மிகப்பெரிய அன்பு நிமித்தமாய் அவர் தன்னுயிரை ஈர்த்து அவர் இந்த பூமியிலே நமக்கென்று மீட்பை சம்பாதித்து கொடுத்தார் என்பதை இம்மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்மளுடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று சொல்லி 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம். எல்லா விதமான காரியங்களும் நாம் மீட்கும்படியாய் அவர் இந்த உலகத்தில் வந்தார். காரணம் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாளர்கள் தருவேன் என்று வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவராய் கடந்து வந்திருக்கிறார். பெரியமானவர்களே, ஒருவேளை சடங்காச்சாரமாய் இந்த கிறிஸ்துவ முறைமின்படி புனித வழியை நாம் அனுசரிக்கவில்லை, இது பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்கென்றும் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாகவும் சமாதானத்தை கொண்டுபடுகிற காரியமாகவும் விளங்குகிறபடினால் இந்த நாளை நாம் விசேஷமாய் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பெரியமானவர்களே, ஒருவேளை அவர் சிலுவையிலே மறித்தது துக்கம் என்று சொன்னாலும் ஆனால் அதற்கு பின்பாக ஒரு மீட்பின் நற்செய்தியை ஒரு மீட்பின் சத்தியத்தை நமக்கு உரித்தாக்கி கொடுப்பதினால் இந்த நாள் ஒரு மிகுந்த வைராக்கியமுள்ள ஒரு நாளாக காணப்படுகிறது. அதனால் இந்த வெள்ளியை நாம் அனுசரிக்கும் போது ஒருவேளை இது பெரிய வெள்ளியாக இருந்தாலும் சரி, அது புனித வெள்ளியாக இருந்தாலும் சரி, அது கருப்பு வெள்ளியாக இருந்தாலும் சரி, இந்த நாள் தேவன் நமக்காக இன்னுயிர் கொடுத்து நாம் பாவங்களில் இருந்து மீட்கும்படியால் தேவன் தெரிந்து கொண்ட நாளாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த மீட்பின் சத்தியத்தை, இந்த அன்பின் மீட்பின் சத்தியத்தை நாம் நீதிக்கு பிழைத்திருக்கும்படியால் தேவன் தம்மை தாமே கொடுத்த இந்த தியாக வழியை நாம் எண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களும் நன்றிகளும் ஏறெடுப்போம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காய் வேலைக்காய் நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோமப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் எங்களுக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டு பாடு மரணங்களை கர்த்தாவே நீ சகித்தது படினா தகப்பனே, இன்றைக்கு நாங்கள் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கூட வாழ்கிறோம். எங்களுக்கென்று ஒரு நிச்சயம் உண்டு தகப்பனே, நாங்கள் இழந்ததை பெற்றுக்கொண்டோம், மறுபடியும் பிதாவின் சந்திப்பத்தை சேருவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.